ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 5 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற 5th ஃபேக்ட் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. ஸோ அந்த ஃபேக்ட் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களால் அதை பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபேக்ட் நம்பர் 1, உங்களில் எல்லாருமே 7 அறிவு படம் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அண்ட் அந்த படத்தை இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அந்த படத்தை எடுக்கும்போதோ இல்லை அந்த படத்தை நாம் பார்க்கும்போதோ யாருமே ஒரு துளி கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க ஃப்யூச்சரில் இதெல்லாம் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதெல்லாம் தாங்க நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய அவர்கள் வந்து ஒரு கொஞ்ச நாள் வந்து தண்ணிக்குள்ளே வந்து இருப்பார். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த முன்ஜென்ப ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லி அவர் வந்து உயிரோடு இருக்கும்போது தண்ணிக்குள்ளே வந்து இருப்பாருங்க. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அண்ட் அப்போ வர பாட்டு அதெல்லாமே ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். உண்மையில் அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தா இருக்குங்க. பட் ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய அவர்கள் வந்து உயிரோடு தண்ணிக்குள்ளே இருப்பாங்க. பட் இங்கே இப்போ நான் சொல்ல போகிறதுல வந்து இறந்த உடல்களை தான் அந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருக்க ஒரு லேபில் வந்து இறந்தவங்களோட உடலை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அது எல்லாத்தோட உடலையும் இல்லைங்க, ஆனால் கொஞ்சம் பேரோட உடலை மட்டும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இப்போ வர ஒரு 100 பேரோட உடலுக்கு மேலே அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அதில் ஒருத்தரோட உடல் வந்து ஃபேமஸ் பேஸ்பால் பிளேயர் டென்னிஸ் வில்லியம்ஸோட உடம்பும் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்கு அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் என்னென்னமோ டெக்னாலஜியெல்லாம் வந்துருச்சுங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து மாஸில் அங்கே வேறு பிளானெட்டெல்லாம் போய் அங்கே ஸ்டே பண்ணி எங்கள் வீடு கட்டுற மாதிரி தான் டெக்னாலஜிஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் வரும்போது இறந்தவங்களாம் மறுபடியும் உயிர்ப்பிக்கிற மாதிரி டெக்னாலஜிஸும் வந்தால் வரலாம் அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங்கில் தாங்க இறந்தவங்களோட உடலெல்லாம் அங்கே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்ருக்காங்க. அது ஒரு சர்டன் டைப் ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும்தான் அங்கே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ மேபி இது ஃப்யூச்சர் நடக்கிறதுக்கு சான்சஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தாங்க அவங்க அந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 2, ஹேக்கிங் அண்ட் ஹேக்கர்ஸ். இந்த வார்த்தையை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கேட்கும்போது ஏதோ தீவிரவாதியை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்போம். பட் இப்போல்லாம் அப்படி இல்லைங்க. நான் ஒரு ஹேக்கர் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஷனலாக சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஹேக்கிங் வந்து அந்த அளவுக்கு டெவலப் வந்து ஆயிடுச்சுங்க. எல்லாத்துலேயுமே ஒரு பாசிட்டிவிட்டிஸ் அண்ட் நெகட்டிவிட்டிஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி ஹேக்கிங்லேயோ ஹேக்கிங்கை யூஸ் பண்ணி பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் நெகட்டிவாக யூஸ் பண்ணுறவங்களும் இருந்துகிட்டே தாங்க இருக்காங்க. ஹேக்கிங் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பாங்க. பிகாஸ் அதை பேஸ் பண்ண நிறைய படம் வந்துருச்சு. ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்கும் நம்ம கேட்குறதுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜான் கிறிஸ்லர் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேக்கருங்க. அவர் வந்து ஜெர்மனோட டிஃபென்ஸ் மினிஸ்டரோட ஃபோட்டோவை பார்த்து அவரோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிற ஃபோட்டோவை பார்த்து எப்படி பண்ண முடியும், அது ஆக்சுவலாக எனக்கும் எப்படின்னு தெரிலங்க. பட் என்ன பண்ணுறது, இதுதான் உண்மை. இந்த ஃபேக்ட் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்குது, பட் இதுதான் வந்து உண்மை. ஃபோட்டோவை பார்த்து அவரோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவரோட இன்னொரு அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கம்பெனி வந்து iPhone 5s லான்ச் பண்ண அடுத்த 24 மணி நேரத்துலேயே ஆப்பிள் கம்பெனியோட ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபிகேஷனை வந்து இவர் ஹேக் பண்ணி எடுத்திருக்காருங்க. ஸோ இதெல்லாம் சொல்லும்போது எப்படியா அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் எனக்கும் அப்படி தாங்க இருக்குது. பட் இதெல்லாம் இந்த உலகத்தில் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஃபேக்ட் நம்பர் 3, இந்த உலகத்தில் எங்கே யூசேஜ் கம்மியாக இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது கோயிலாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன்ஸ், ஏதாவது ஆர்கனைசேஷன்ஸ், இல்லை ஏதாவது வண்டி, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அங்கே எங்கே யூசேஜ் கம்மியாக இருக்கோ அது வீண் செலவு அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஜப்பானில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்து இருந்திருக்குங்க. அதை சுற்றி இருக்க பீப்புளாக இருக்கட்டும், இல்லை அந்த ட்ரெயினை யூஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், அந்த ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனால் எந்த வருமானமே இல்லை. அந்த கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லாத செலவு, யாருமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, வேஸ்ட் எடுத்து ட்ரெயின் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கும் போது ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்க ஒரு பொண்ணு வந்து அந்த ட்ரெயின் யூஸ் பண்ணித்தான் காலையிலேயோ சாயந்தரமும் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தன்னோட படிப்பு முடிக்கிற வரைக்கும் இந்த ட்ரெயின் வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது 10-15 வருஷமாக அந்த ட்ரெயின் வந்து அந்த பொண்ணுக்காக மட்டும் அந்த இடத்துல வந்து போயிட்டு இருந்திருக்குங்க. ஸோ இந்த ஃபேக்ட் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஃபேக்ட் நம்பர் 4, ஷமாய் திப்பியாசோ. இப்போ நான் அந்த பேர் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணியிருக்கோம், இவங்க ஏதோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோங்க போல், ஒரு செலிப்ரிட்டி போல். ஸோ அதை இவங்க பேர் வந்து இப்போ சொல்ல போகிறாங்க, அவங்கள பற்றின ஒரு ஃபேக்டாக சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. இவங்க செலிப்ரிட்டி அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. பட் நிறைய பேர்த்துக்கு இவங்களுக்கு வந்து தெரியும் இவங்க அச்சீவ்மெண்ட்டும் எதுவும் பண்ணல. அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு தண்டனை அப்படின்னு சொன்னால் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா தண்டனை வந்து கண்டிப்பாக இருக்குங்க. தண்டனை இல்லாதவங்க இல்லை.
ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி தண்டனைகள் சட்டங்கள் இருக்கிறங்காட்டிக்கு தான் ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிகாஸ் வேறு நாட்டு சட்டம் கேட்கும்போது வேறு நாட்டு சட்டத்தில் கேட்கும்போது நம்மளுக்கு சில டைம் சிரிப்பு வரும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு சட்டம் இருக்குதே தவிர சட்டங்கள் வந்து இல்லாமல் எந்த நாடுமே இல்லைங்க. ஸோ இவங்க வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே ரொம்ப வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கின ஒரு அக்யூஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இவங்க தாங்க. இவங்க கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் வாங்கியிருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன், பட் கேட்டால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஏன்னா என்னாலேயும் இப்போ வரைக்கும் அது நம்பல. பட் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். சமாய் திப்பியா, ஸோ இவங்க வந்து எவ்வளோ வருஷம் தண்டனை வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 141,78 வருஷம் தண்டனை வந்து வாங்கியிருக்காங்க. பட் இவங்க வந்து 20 வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து கரெக்டாக 8 வருஷம் மட்டும்தான் ஜெயிலில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன ஆச்சு, இவங்க வெளியே வந்துட்டாங்களா இல்லை இன்னும் ஜெயிலில் தான் இருக்காங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து எதுவுமே இப்போ வரைக்கும் கரெக்டாக இல்லைங்க. இவங்க ஏன் ஜெயிலுக்கு போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து தாய்லாண்டில் இருக்க ஒரு பெட்ரோலியம் கம்பெனியில் வந்து எம்ப்ளாயே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க பிரமத் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ரன் பண்ணி அந்த ஸ்கீம்னால கிட்டத்தட்ட 16,000 பேர் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இதனால் எவ்வளோ லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 to 300 million dollars வந்து லாஸ் ஆயிருக்குதுங்க. அதனால அந்த கவர்மெண்ட் வந்து ஆக்சுவலாக இந்த உலகத்திலேயே அதிக ஜெயில் தண்டனை கொடுத்த ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரெக்கார்டு பண்ணிக்கிறது தாய்லாண்டு தாங்க. ஸோ இவ்வளோ வருஷம் அது அவங்க எத்தனை ஜென்மம் எடுத்து வந்து இதை கழிக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரில. பட் 8 வருஷம்தான் இவங்க வந்து கரெக்டாக ஜெயிலில் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க தான் இந்த உலகத்திலேயே வந்து ரொம்ப வருஷம் ஜெயிலில் இருந்த ஒரு அக்யூஸ்னால் இவங்க தாங்க. அவங்க ஜெயிலில் இல்லை, பட் அந்த அவ்வளோ அக்யூ அவ்வளோ நம்பர் வந்து வாங்கியிருக்காங்க இவங்க அவ்வளோ வருஷம் இது வந்து. ஃபேக்ட் நம்பர் 5, இந்த உலகத்தில் எல்லா நாட்லேயுமே சில குற்றங்கள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குங்க. அதுக்கு எவ்வளோ கொடூரமான சட்டங்கள் தண்டனைகள் வந்தாலும் அதை நிறுத்துறவங்க யாருமே இல்லைங்க. அந்த மாதிரி நிறுத்தினவங்க ஒரு சில சட்டமே இருந்தாலும் பட் இப்போ வரைக்கும் அந்த குற்றங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குங்க. அதில் ஒன்று தான் இப்போ நம்மளுக்கு குற்றங்களை பிடிக்காட்டி அவங்க மூஞ்சில் ஆசிட் அடிக்கிறது. பர்டிகுலராக யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பசங்க வந்து பொண்ணுங்க மூஞ்சில் அடிக்கிறது தாங்க நிறையவே இருக்குது. பொண்ணுங்களும் சில பேர் அடிச்சிருக்காங்க, பட் மேக்ஸிமம் வந்து மெஜாரிட்டி வந்து எப்படி பார்த்தீங்கன்னா பசங்க தான் வந்து பொண்ணுங்க முகத்தில் அடிக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ என்ன வந்து ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணிட்டு அவ வந்து எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டா ஸோ எனக்கு கிடைக்காத யாரும் கிடைக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆசிட் வந்து நிறைய பேர் அடிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை வந்து போய்கிட்டே தான் இருக்கு. பட் இதுக்கு வந்து ஈரான் கவர்மெண்ட் வந்து ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறப்ப கேட்டால் நம்மளுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி பண்ணும் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா ஈரானில் வந்து ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அந்த ஒரு பொண்ணு வந்து லக்ஷல ஒரு பையனை வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால அந்த பொண்ணு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களை விட்டு விலகி வரும்போது அந்த பையன் வந்து பொண்ணு முகத்தில் வந்து ஆசிட் அடிச்சிடுறாங்க. ஸோ இது வந்து கோர்ட்டில் கேஸ் ஆகி கேஸ் வந்து போயிட்டுருக்கும்போது கவர்மெண்ட் ஜட்ஜஸ் எல்லாம் வந்து இந்த தண்டனை வந்து கொடுக்கல, யூஸ்வலாக இருக்கிற தண்டனை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் எனக்கு என்ன பண்ணணும் நான் அப்படியே அவனுக்கு திரும்பி பண்ணோம், அதாவது அவன் மூஞ்சில் வந்து நான் ஆசிட் அடிக்கணும், இல்லை அவன் லெஃப்ட் கண்ணில் வந்து ஆசிட் இன்ஜெக்ட் பண்ணணும், இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கும்போது அந்த கவர்மெண்ட்டும் இருந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்கும்போது சரி நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்ட்ரியில் இந்த மாதிரி நடந்தால் இந்த மாதிரி இதெல்லாம் வந்தால் குறையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்திருக்குங்க. பட் இப்போ வரைக்கும் அதெல்லாம் போய்கிட்டே தான் இருக்குது, அந்த கண்ட்ரியில் இருக்கட்டும் நம்ம கண்ட்ரியில் இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபேக்ட்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த ஃபேக்ட்ஸில் எந்த ஃபேக்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.